இப்போ நம்ம பார்த்த காட்சி அப்படிங்கிறது மனதை உழுக்கக்கூடிய ஒரு காட்சி தான், பதைபதைக்கக்கூடிய ஒரு காட்சி தான். பெத்த தாய் தன்னுடைய குழந்தைய காப்பாற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு காட்சி. பிள்ளை வந்து தன்னுடைய அம்மாட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு மாட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு படக்கூடிய துன்பத்தை எந்த ஒரு மனிதராலையும் சகிச்சுக்க முடியாது. அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓடி வந்து உதவுறதுக்கு கூட முடியாத ஒரு சூழல். மாடா இப்படி முட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் அரங்கேறிச்சு. இந்த சிசிடிவி காட்சியில் கூட இது என்ன மாடா இல்லை மதம் கொண்ட யானையா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர ஃபோர்ஸாக வந்து முட்டினது. மாநகராட்சி மேயராக இருக்கக்கூடிய பிரியா அவர்களிடத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த மாடுக்கு ரேபீஸ் உள்ளிட்ட பிரச்சனைகள், வெறி நோய் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ஆராயணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்போது மாநகராட்சி மேயர் அவர்கள், எனக்கே தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, காரில் போகும்போதும் ரோட்டில் போகும்போதும் சென்னையில் மாடுகள் வந்து ரோட்டில் தெரியுது, ஏற்கனவே 1500 ரூபா ஃபைன் போட்டிருந்தோம், இப்போ 3000 ரூபா நெருக்கி வந்து ஃபைனை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குமே தவிர மாடுகளை பிடிச்சி என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மத்திய அரசு ஏற்கனவே மாடுகளை இறைச்சி கூடங்களுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையெல்லாம் விதிச்சிருக்கு. அதை தாண்டி சில நிகழ்வுகள் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பசுமாடு இல்லை அப்படின்னா நமக்கு பால் கிடைக்காது. ஸோ ரோட்டில் தெரியக்கூடிய மாடுகளை அதனுடைய பராமரிப்பாளர்கள் மேய்ப்பாளர்கள் வந்து சரியாக கண்காணிக்கணும், அவங்களுடைய இடங்களில் வச்சு அதை பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து மாடுகளால் பலியாக இருக்குது சென்னையில் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான். நம்மளே ரோட்டில் போயிட்டுருப்போம், வண்டியில் டூ வீலரில் போயிட்டுருப்போம், காரில் போகிறவங்க கூட உயிர் பழச்சிக்க வாய்ப்பு இருக்குது. டூ வீலரில் நம்ம ஆளுங்க சும்மாவே ஹெல்மெட் போகாமல் தான் போவாங்க. கான்ஸ்டபுளுக்கும் ரோட்டில் இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸுக்கும் பயப்படுறாங்களோ இல்லையோ, ரோட்டில் போகக்கூடிய மாடுகளுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுது. ஏன் அப்படின்னா ரோட்டில் போகும்போது நம்ம ஊரில் அதிகமான அளவில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கோ இல்லையோ, குண்டு குழியுமான சாலைகள் சென்னையில் அதிகமாக இருக்கும். அந்த சாலைகளை கடந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளே குறைந்தபட்சம் 2 இல்லை 3 மாடுகள் வந்து ரோடுகளை கிராஸ் பண்ணிடும். இதுதான் சென்னையினுடைய யதார்த்தமான சூழ்நிலை. அப்போ இந்த மாடுகள்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டால், பால் கறக்கிறதுக்கு மட்டும்தான் காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்தவர்களுடைய மாடு பராமரிக்கக்கூடிய நபர்களும் மாடை மேய்க்கக்கூடிய நபர்களும் அந்த வேலையை செய்கிறாங்க. பாலை கறந்து முடித்ததுக்கப்புறம் அந்த மாடை வந்து கயிற்றை வந்து அவுத்து விட்டுறாங்க. அது குட்டிகளோட தெருவில் தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. தெருவில் போகிற மாடு வந்து பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை தான் சாப்பிடுது. மாடுகளுக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டில் வச்சு பராமரிக்கும் போது அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பேணி பார்த்த காலங்கள் ஒரு காலம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மாட்டுக்கு தேவையான வைக்கோல் ஆகட்டும், மாட்டுக்கு தேவையான புண்ணாக்கு தவிடு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள், மாடு மேய்க்கக்கூடிய அன்பர்கள் கொடுக்கறதில்ல. எங்கேயோ போய் மேய்ஞ்சிட்டு வரட்டும், கடைசியாக வீடு வந்து சேரும்போது பாலை கறந்து மறுபடியும் அவுத்து விட்டுறலாம். இதுதான் சென்னையில் மாடு மேய்க்கக்கூடியவங்களுடைய சூழ்நிலை. என்ன இப்படி இல்லாமல் நடக்குது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரை திருச்சி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நினைக்கலாம். ஆனால் சென்னையினுடைய யதார்த்தமான நிலை அப்படிங்கிறது மாடுகள் தெருவில் தான் தெரியும். யாரும் வீட்டு வாசலில் வச்சு மாடை கட்டி அதை பராமரிக்கக்கூடிய சூழல்ங்கிறது இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ மாநகராட்சி ஆணையர் சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், மாடு மேய்க்கிறவங்களுக்கு எவ்வளோ ஃபைனு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 1500 ரூபான்னு ஏற்கனவே இருந்தது, இப்போது 3000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாடுகளை தெருவில் விடாதீங்க, இதனால் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுரை சொல்லியிருக்கார். எவ்வளவு தான் அறிவுரை சொல்லியிருந்தாலும் மாடுகளை வீட்டில் வச்சு மக்களால் பராமரிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இட நெருக்கடி காரணமாக இங்கே இருந்த விவசாய நிலங்கள் எல்லாமே, ஏரி குளங்கள் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே வீட்டு நிலங்களாக மாறிப்போச்சு. வீட்டு நிலங்கள் எல்லாமே இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டாக மாறிப்போச்சு. கட்டக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டாவது ஒழுங்காக கட்டுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஏகப்பட்ட கலப்படங்கள் இருக்குது. சென்னை அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டோரிஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கும்போது மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தவிடு புண்ணாக்கு வைக்கோல் கூட கிடைக்கிறதில்ல சென்னையில் அப்படிங்கிறாங்க. அதை ஏற்றிட்டு வரக்கூடிய ராலிகள் வந்து சிட்டிக்குள்ளே வரும்போது அதையும் தடுத்து நிப்பாட்டி மாநகராட்சியினுடைய டிராஃபிக் போலீஸு தன்னுடைய கடமையை சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வைக்கோல் வரக்கூடிய லாரிகளாகட்டும், தவிடு புண்ணாக்கு ஏற்றிட்டு வரக்கூடிய லாரிகளாகட்டும், சென்னைக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறாங்க. இப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை தாண்டி மாடுகள் ஏன் வெறி பிடிக்குது? நீங்கள் பார்த்த காட்சியில் வந்து ஒரு ரேபீஸ் நோய் தாக்கியிருக்கா அப்படின்னு மேயர்கிட்ட வந்து தந்தை தொலைக்காட்சியினுடைய நிபுணர் கூட, செய்தியாளர் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்போ வந்து அவங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம், கால்நடை மருத்துவமனைக்கு அதை கொண்டு போயிருக்காங்க அந்த மாட்டையும் அந்த கண்டுக்குட்டியையும் அப்படின்னு.
மாடு வந்து தன்னை குத்தும் போது வந்து அடையக்கூடிய கோபத்தை விட தன்னுடைய குட்டியை தாக்கிடுவாங்கங்கிற பயத்தில் தான் அந்த மாடு முட்டிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. அதுவும் ஒரு விலங்கு தானே, எந்த ஒரு தாய்க்குமே தன்னுடைய குழந்தைகளை வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த வகையில் அந்த தெருவில் கடைசியாக முட்டக்கூடிய காட்சிகளை மட்டும் பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி வந்து நடந்த நிகழ்வுகள். அந்த சின்ன குழந்தை எப்படின்னா, அந்த அஸ்வின் பானு அப்படிங்கிறவங்க அம்மா ஆயிஷா அப்படிங்கிறது 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பொண்ணு, அந்த பொண்ணை தான் மாடு முட்டுச்சு. 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையன், சின்ன பையன், அந்த பையன் அந்த மாடை வந்து கண்ணுக்குட்டியை போட்டு நோண்டிக்கிட்டே போயிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தான் அந்த மாடு வந்து முட்டிய காட்சிகள் அரங்கேறிச்சு அப்படின்னு அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாடை துரத்தி அடித்தார்ல அந்த ஒரு நபர், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் தூக்குனார், அதுக்கப்புறம் அந்த மாடு வந்து மறுபடியும் அவரையே முட்டி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறமும் மறுபடியும் அந்த குழந்தைய 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆயிஷா அந்த பொண்ணை வந்து மறுபடியும் முட்டினது. இது வந்து மொத தடவை கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையராகட்டும் அதுக்கப்புறம் மேயராகட்டும் அவங்களையும் சந்தித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆக்சிடோசின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி, அந்த ஊசியை 2004 தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னமும் அந்த ஊசி வந்து புழக்கத்தில் இருக்குது. அந்த ஊசி போடுறதுனால மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ங்கிறது அதிகம். மடு பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காகவும், பால் அதிகமாக கறக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் மாட்டினுடைய இடுப்பு பகுதியில் போடக்கூடிய அந்த செயற்கையான ஊசினால் மாடுகள் வெறி பிடிச்சி திரியுது அப்படிங்கிறாங்க. இது ரிலேட்டடாக வந்து தனியார் தொலைக்காட்சியில் நம்ம வேலை பார்க்கும்போது ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த ஆக்சிடோசின் ஊசி இன்னமும் சர்வசாதாரணமாக சந்தைகளில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த ஆக்சிடோசின் ஊசி வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் மாடுகளை வளர்க்கக்கூடியவங்க அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஆனால் மாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இயற்கையாக கொடுக்கக்கூடிய அந்த பால் கூட இந்த ஆக்சிடோசின் ஊசி போட்டால் மட்டும்தான் பாலை கறக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதனால் இந்த ஆக்சிடோசின் ஊசி அப்படிங்கிறது, ஹார்மோன் ஊசிங்கிறது மாடுகளுக்கு செலுத்தப்படும் போது மாடுகள் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இயற்கை தன்மையை இழந்து செயற்கையான ஒரு விஷயமாக மாறுது. பாலுங்கிறது மாட்டினுடைய ரத்தம், அந்த ரத்தத்துக்குள்ளே செயற்கையாக ஒரு பொருளை இது பண்ணும்போது அது நமக்கு பாக்கெட் வடிவில் வந்து நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளிட்ட இயற்கைக்கு மாறான விஷயங்கள் எல்லாமே அதிகமான அளவில் மக்களை நேரடியாக போய் சென்றடையுது. பாலை சாப்பிடக்கூடிய நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அந்த பாலை கறக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மாட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த ஆக்சிடோசின் ஊசியால் இருக்குங்கிறாங்க. மாடு சீக்கிரமே மலடாகிட்டு போயிடுது, செனப்பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் செனப்பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இயற்கையாக வந்து மாடு கருத்தரிக்கிறதுக்கு பதிலாக செயற்கையாக அதை ஊசி போட்டு கருத்தரிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அதுவும் வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஊசிகளை தான் கால்நடை மருத்துவர்கள் மூலியமாக மாடுகளுக்கு செனைப்பிடிக்க வைக்கணும். அப்படி செனப்பிடிக்க வைக்கிறதே கால்நடை மருத்துவர் தான் ஒரு பசுமாட்டுக்கு வந்து செனப்பிடிக்க வைக்கணும் அப்படின்னு. இது இயற்கைக்கு எதிரான ஒரு செயல். ஊசி போட்டு தான் அவர் வந்து செனப்பிடிக்க வைக்கிறாருங்கிறது வேற கதை. ஆனால் இப்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அவங்களுடைய குடும்பமாகட்டும் அந்த நபர்களாகட்டும் அவங்களாம் இயற்கைக்கு மாறாக டைரெக்டாக வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் செய்யாமல் டைரெக்டாக வந்து செயற்கை முறையில் ஊசி IVF மூலியமாக வந்து ஊசி போட்டு அவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம், எதுக்கு வந்து கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கிறாங்க, எதுக்கு திருமணம் ஒன்று செய்கிறாங்க, எதுக்கு வந்து சந்ததிகளை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தன்னை விவசாயின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தன்னுடைய குடும்பத்தில் ஃபாலோ பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். இயற்கையாக வந்து மாட்டால் பேச முடியாது. மாடு பேசலை அப்படிங்கிற காரணத்தினால மாடு என்ன பேச நினைக்குது அப்படிங்கிறத நம்மள மாதிரியான மாட்டை நேசிக்கக்கூடிய உண்மையான விவசாய குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தான் அதை பற்றி பேச முடியும். பொய்யான விவசாயிகள்னு தன்னை சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ளே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு அலப்பறையை கூட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயில் சேர்ந்த விவசாய அன்பர்கள்லாம் இதை பற்றி பேச முடியாது. அப்போது மாடை வளர்க்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா மாடு இயற்கையாக கருத்தரிக்கும் போது தான் அது காலங்காலமாக நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், நம்ம ஊர் மாடுகளுக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில குணநலன்கள் இருக்குது, அந்த குணநலன்களையே இந்த ஊசிகள் மூலியமாகவும் கருத்தரிக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் குறிப்பாக மாடுகளுக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே மாடுகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இதனாலேயே மாடுகள் மதம் கொண்ட யானை மாதிரி மாறிடுது. யானைகளுக்கு ஏன் மதம் பிடிக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரியான நேரத்தில் அதுகளை
கரெக்டாக வந்து அந்த இணை சேர விடலை அப்படின்னா அந்த ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் கிடச்ச ரிப்போர்ட்டு. அதே மாதிரி தான் பசுமாடுகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாதுவாக இருக்கக்கூடியவங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி. இப்படி மனிதன் தான் வாழ்கிறதுக்கும் தனக்கு நிறையா வந்து பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பால் வேணுங்கிறதுனாலையும், பால் மூலியமாக உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு சந்தையில் அதிகமான அளவில் பணம் திரட்டணுங்கிறதுக்காகவும், இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்தை செயற்கையாக மாற்றும்போது இயற்கை சமநிலைங்கிறது பாதிக்கப்படுறது மூலியமாக தான் இன்றைக்கி அந்த பொண்ணை மாடு முட்டியிருக்குங்கிறது தான். இதுக்கு காரணம் அந்த மாடு கிடையாது, மாடு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மாட்டை வளர்த்த வினோத் அப்படிங்கிற 26 வயது இளைஞன் மேலே மாடு வளர்க்கக்கூடிய ஆர்வத்தை தடை செஞ்சுருக்காங்க. அவர் செஞ்சது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு 26 வயது இளைஞன் மாடை வளர்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கார்ல, மாடு வளர்க்குறதன் மூலிமா அவருடைய வியாபாரம்னு ஒன்று இருக்குல்ல, மாட்டை நேசிக்கிறவனால் மட்டும்தானே மாடை வளர்க்க முடியும். வெறுமன வியாபாரம் மட்டும் செய்யக்கூடியவங்களாகலையும், கறிக்கு மட்டுமே மாடுகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜக நபர்களாலேயும் இதெல்லாம் வந்து சாத்தியப்படுத்த முடியாது. அப்போது இயற்கையை நேசிக்கக்கூடிய இளைஞர்களை அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கான வேலையை இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்ம் மூலிமா ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஐடி வேலையை விட்டுட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகமான லாபங்கள் வந்து எனக்கு ஐடி துறையில் வந்தாலும், நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு கோடி கோடியாக கொடுத்தாலும், அந்த கோடிகள் வேண்டாம், தெருக்கோடியில் நான் மாடு மேய்ச்சி அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய 30,000 50,000 எனக்கு போதும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்திருக்காங்க. மாற்றம்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனதில் வந்துருச்சு. அவங்க இயற்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் அவங்கள செயற்கையை நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு, திட்டங்கள் மூலியமாக, சட்டங்கள் மூலியமாக. உங்களுடைய சட்டங்களும் திட்டங்களும் நீங்கள் சும்மா இருந்தால் போதும், எங்களை வாழ வழிவிடுங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மாடு முட்டிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை விட மாடு ஏன் முட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியை நோக்கி இந்த வீடியோவில் நகர்ந்தோம் அப்படின்னா அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். இதுதான் நம்ம இந்த சொசைட்டிக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்லதொரு கருத்தாக இருக்குது. அதே மாதிரியான வேறொரு விடயங்களோட சொசைட்டியை பாதிக்கக்கூடிய, அந்த பாதிப்பிலிருந்து மீளக்கூடிய நிகழ்வுகளோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்க வருகிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.